My dear friends and families, welcome to Amala's Arts and Crafts. In the video, in the box, new craftings video, in the box, ஈஸியாக பண்ணிடலாம், அது மெயில் அனுப்பணும்னா கொஞ்சம் கஷ்டம்ட்டு நினச்சி அதனால் வந்து நானே போட்டேன் ஸ்லைம், சாரி நானே சொல்லிட்டேன் உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பாக்ஸாக நம்ம பிரித்து பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து வெளியே நான் எல்லாத்தையும் கட் பண்ணுறேன். ஆனால் அது நிறைய பேக்கிங் பேக்கிங்லாம் போட்டிருந்தாங்க. ஏன்னா அந்த பாக்ஸில் உள்ள மேலே உள்ள மூடி பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்குது, லூஸாக இருந்துச்சு. நான் அப்படிலாம் பிரிச்சுட்டு பார்க்கும்போது ரொம்ப லூஸாக இருந்தது, அதனால இவ்வளோ பேக்கிங்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. நாங்கள் கண்டிப்பாக இது கட் பண்ணிட்டு தான் காமிக்கணும் போல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நான் பிரிக்கிறேன், பாருங்கள். உங்களுக்கு இது ஆல்ரெடி தெரியும், இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து இந்த பொருள் தான் இருக்குது எனக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கமெண்ட்லனா மெயில் பண்ணுங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்ச ஸ்லைம் தான் நான் வாங்கியிருந்தேன் அந்த பாக்ஸ்க்குள்ளே. ஸோ ரெண்டு ஸ்லைம் வாங்கியிருந்தேன், ஒன்று பாப்பாவுக்கும் ஒன்று எனக்கும் வாங்கியிருந்தேன். பாப்பாவுக்கு வந்து இப்போ பாப்பாவோட தான் நம்ம பிரித்து பார்த்துக்கிட்ருக்கோம். அவள் வந்து இப்போ உடனே விளையாடுறேன்னு சொல்லியிருந்தாதனால நான் பாப்பாவோட தான் பிரித்து பார்த்துட்ருக்கோம். நான் என்னோடதையும் பிரித்து பார்த்தேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி அப்படி ஜெல்லி ஸ்லைம் தான் இது, அதனால் எனக்கு பபிள்ஸஸும் அவ்வளோவா வரல. பட் ஆனால் அதை விளையாடும் போது அப்படியே தண்ணி கூட நம்ம ரியலாக விளையாடுற மாதிரி இருந்தது. ஓகேவா, அது நம்ம இழுத்து இழுத்தும் விளையாட முடியல, பபிள்ஸும் இல்லை. பட் ஆனால் தண்ணியில் சின்ன பசங்களால் தண்ணியில் விளையாடணுன்ட்டு நினைப்பாங்க இல்லையா. நம்மளுக்கு இந்த நம்ம வந்து இந்த மாதிரி ஜெல்லி ஸ்லைம் வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ஈஸியாகவே வந்து விளையாடுவாங்க, அவங்களுக்கு அவங்க தண்ணி இல்லாமல் விளையாடுவாங்க. ஓகே, இப்போ வந்து நான் ஒரு ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இந்த ஸ்ட்ரால வந்து நம்ம ஜெல்லி ஸ்லைமில் பொதுவாகவே வராதுன்ட்டு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சுத்தமாக வரல, என் முடிவு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு அவ்வளோவா வரல. ஏன்னா வீடியோவில் என்னால் குடிஞ்சிட்டு செய்ய முடியல, அதனால் லேசாக தெரிஞ்சிருக்கும். சாரி ஸோ மச். ஓகே, பட் ஆனால் எனக்கு விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஸ்லைம் வந்து உங்களுக்கு எப்படி விளையாடுறது, அப்புறமா இதோட ஸ்லைமோட இந்த ஸ்லைமோட யூசேஜ், அப்புறமா இந்த ஸ்லைம் வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் போக போக வீடியோஸஸ்லாம் போட்டு விட்றேன். கண்டிப்பாக பாருங்கள் என்னோடய வீடியோஸஸ் எல்லாம் பார்த்து. ஓகே, பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஜாலியாக விளையாண்டே இருந்தேன், எனக்கு வைக்கவே மனசே இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா ஜாலியாக இருந்தது. ஆனால் கை மேலெல்லாம் தேய்ச்சி பார்த்தேன், அப்படியே நம்ம சோப்பு போடுவோம்ல, சோப் போடுற மாதிரி ஃபீலிங் இருந்தது. சோப் போட்டதுக்கப்புறமா நம்ம கை கழுவோம்ல, அந்த ஃபீலிங்காகவும் இருந்தது. ஆனால் அது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, நான் அப்படி கையில் பிதுக்கி பிதுக்கி விளாண்டுட்டுருக்கும் போது ரெண்டாக பிஞ்சிருச்சு, ஏன்னு தெரில. பட் ஆனால் அது ரெண்டாக பிஞ்சிருச்சு. ஆனால் அது வந்து நம்ம பாக்ஸ் எப்படி பிஞ்சிருச்சுன்னா, அந்த ஸ்லைமை பாக்ஸ்க்குள்ளே போட்டு நல்லா மூடிட்டு குலுக்கி பார்த்தேன், அப்புறம் அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு, அது பிரியவே இல்லை, நல்லா சேர்ந்துக்குச்சு அந்த ரெண்டுமே. ஸோ அதனால் நீங்களும் ஸ்லைம் இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். பட் ஆனால் வீடியோவில் நான் காமிக்கலாம் இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஸ்லைம் யூசேஜில் வேணால் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை இந்த ஸ்லைம் வச்சு நம்ம நிறைய